இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பாரதி கண்ணமா சீரியலில் எடுத்த உடனே ஸ்கூலில் ஒரே சண்டை என்னென்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஹேமா வந்து பெருமை பேசிகிட்டே இருக்காங்களா நான் டிவியில் வந்தேன் எங்கள் அப்பா தான் சர்ஜரி பண்ணி சென்ட்ரல் மினிஸ்டரை காப்பாற்றினார் எங்கள் சமையலமாக தான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பிடிக்கல அதில் ஒரு மூணு பேர் சேர்ந்து வந்து புள்ளி பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு சீனு சீனுன்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிக்க சீ பேனு நான் சொல்லுவாங்க சீனுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்லாம் வந்து எழுத இந்த வசனத்தெல்லாம் யார் எழுதுனாங்கிற கேட்டு நான் ஷாக்காக ஸோ அந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து லக்ஷ்மி அடுப்பாகி உள்ளார போய் யாரா என் தங்கச்சி வந்து அழ வச்சது அப்புடின்னு கேட்காது தங்கச்சிய அப்புடின்னா அந்த பொண்ணுங்க எல்லாம் கேட்டால் அடிதடி ஆயிப்போச்சு முடிய பிச்சு சண்டை போட்டு உருண்டுகிட்டு இருக்காங்க ஸ்டாஃப் எல்லாம் திட்டி தயவு செஞ்சு வாயை மூடி எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸ் பிள்ளையே விட மாட்டோம் பேரன்ட்ஸை கூட்டுவாங்க அப்படின்ட்டாங்க இதுக்கு அடுவில வெண்பா கொஞ்சமாச்சா புத்திசாலித்தனமா பண்ணி குடிக்க வச்சு வச்சு பாரதியை குடிக்க வச்சு இந்த குழந்தைங்க நீதாண்டா அப்பான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா வெண்பா வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா பாரதியை கூப்பிட்டு நான் வந்து ஒரு பப்புக்கு போனேன் அங்க குடித்தேன் குடிச்சதுக்கப்புறம் பார்த்தா என்கிட்ட யாராவது தப்பா நடந்துட்டாங்க அதனால என் வயிற்று குழந்தை வளருது குழந்தைய பிஞ்சு உயிரை கொல்லலாமா இதுவே ஆஷன் கேஸ்க்கு உள்ளே போயிட்டு வந்த பொண்ணு ஆனால் வந்து பிஞ்சு உயர உயர கொள்ளலாமா அப்படின்லாம் வந்து பாயிண்ட் எல்லாம் பேசி அதையும் வர பாரதி நம்மனை நம்பிட்டு உன்னுடைய நல்லெண்ணெய் புரியுது அது எப்படி நல்லெண்ணம் ஒரு பொ பொண்ணோட வந்து யாரோ வந்து தப்பாக நடந்து ஒரு பலவந்தப்படுத்தி வைத்துக் குழந்தை இருக்கோ அந்த குழந்தைய வந்து கலைக்கிறதா நான் சரியான முடிவு அதை விட்டுட்டு அந்த பிஞ்சு உயிருக்கு என்ன தெரியும்னா மூணு வயசுக்கு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சம் உருவமே வர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் சரி ஓகே ஓகே உங்கள் ரெண்டு பேர் அந்த நாளுக்கு நாள் நம்ப முடியாமல் போயிட்டே தான் போயிட்டுருக்கு ஸோ உடனே வந்து இதனால என்னன்னா வந்து ரோஹித்தும் வந்து ஏற்றுக்க மாட்டோம் எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பேர் தேவை என்னால் வந்து கெட்டவங்கிற பெயரோட வாழ முடியாது அதனால என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க வெண்பா என்னம்மா லாஜிக் இது அப்புறம் நான் கேட்கறதுக்கு முன்னாடி பாரதியே கேட்டார் என்ன லாஜிக் இது நீ ஃப்ரெண்டாக இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் நான் ஒத்துப்பேனே இதுக்கு நான் கண்ணம்மா கூட என் கண்ணம்மா குழந்தை ரெண்டு எந்த இல்லைன்னு நினச்சாலும் நான் கண்ணம்மா கூட இருந்துருப்பேனேங்கிற மாதிரி அவர் யோசிச்சு அவர் இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுன்னு கிளம்பினா டக்குன்னு வெண்பா பார்த்தா இதெல்லாம் என்னுடைய பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பே அலம்போலமாக கடுங்க கோ கோபம் வர மாதிரி ஸ்டெப்பாக தான் இருந்துச்சு ஸோ இது நடந்து முடியுது இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இங்கே வந்து லக்ஷ்மி இந்த மாதிரி சண்டையில் கலந்துக்கிட்டாங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணி ஒழுங்காக வந்து ஸ்ட்ராஃப்ட்டாக தான் சொல்லணும் இந்த மாதிரி நீயா போய் போடக்கூடாதுன்னு அட்வைஸ்லாம் கண்ணமா பண்ண நாளைக்கு வந்து பேரன்ட்ஸ் வரணுமானேன்னு சரி நான் வரேங்கிறாங்க அதோட எனக்கு எபிசோட் முடியுது ஸோ இன்னக்கு எப்பிசோட பற்றி நீங்கள் நினைச்சிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ